ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் ஆட்டோகால் ரெக்கார்டை எப்படி ஆக்டிவேட் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய மொபைல் காண்டாக்டை ஓப்பன் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே என்னுடைய மொபைல் காண்டாக்ட். பட் இதில் ஒரு குறிப்பிட்ட நபர்களோட கால்ஸை மட்டும் இல்லை டோட்டல் நபர்களோட கால்ஸை ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் செய்கிறதாக இருந்தால் செட்டிங்ஸ் என்னவாக இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கால் ரெக்கார்ட் செய்வதற்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். பட் என்னுடைய ரீசன் இதுதான், நண்பர்களுடன் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்களையும் திரும்ப திரும்ப கேட்கும் பழக்கம் இருக்குது. ஸோ அதனால தான். ஓகே, இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் ஆட்டோகால் ரெக்கார்டை எப்படி ஆக்டிவேட் செய்ய முடியும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபோன் டெய்லர் ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் செய்யும் போது ஒரு 3 dots ஷோ அது பாருங்க. ஒன் டைம் கிளிக் செய்து கால் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ரெக்கார்ட் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த ரெக்கார்ட் செட்டிங்ஸ் பேஜில் 3 options ஷோ அது பாருங்க. ஃபர்ஸ்ட், டோன்ட் ரெக்கார்ட் ஆட்டோமேட்டிக்கலி. செகண்ட், ரெக்கார்ட் ஆல் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. தேர்ட், ரெக்கார்ட் கஸ்டம் கால் ஆட்டோமேட்டிக்கலி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டோன்ட் ரெக்கார்ட் ஆட்டோமேட்டிக்கலி கால் ஆப்ஷன் செலக்டடாக இருந்தால் எந்த கால்ஸுமே ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் ஆகாது. செகண்ட், ரெக்கார்ட் ஆல் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ஷன் செலக்டடாக வைக்கிறதா இருந்தால் டோட்டல் கால்ஸ் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக சான்சஸ் அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் கால்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட கால்ஸை மட்டும் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் செய்கிறதா இருந்தால் இந்த 3rd option ரெக்கார்ட் கஸ்டம் கால் ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ஷனை செலக்ட் செய்து கீழே இருக்கிற கஸ்டம் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் டாப் ரைட் ஆஃப் கார்னரில் ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் ஷோ அது பாருங்க. ஒன் டைம் கிளிக் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் செலக்ட் செய்யலாம் யாரோட கால்ஸை ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் ஆகணுமோ அவங்களோட கால்ஸை மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2 நபர்களையும் நான் செலக்ட் செய்கிறேன். நெக்ஸ்ட் டாப் ரைட் ஆஃப் கார்னரில் இருக்கிற டன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், காண்டாக்டை ரிமூவ் செய்கிறதா இருந்தால் சிம்பிளாக ரிமூவ் செய்ய முடியும். இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்டாகிற கால்ஸ் எங்கே சேவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இதில் மென்ஷன் செய்திருக்காங்க, ரெக்கார்டிங் வில் பி டு சேவ்டு டு ஃபோன் ஸ்டோரேஜ் ரெக்கார்ட் கால்ஸ். அதாவது ஃபோன் ஸ்டோரேஜில் ரெக்கார்ட் ஃபோல்டரை கிளிக் செய்யும் போது கால் ஃபோல்டர் ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அதில் ரெக்கார்டாகிற கால்ஸ் எல்லாமே சேவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இன்ஃபர்மேட்டிவ்ஸாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.